ஓம் சாய்ரா, என் அன்பு குழந்தையே, நீ நிம்மதியின்றி தவிக்கிறாயா? உனக்கான சிறப்பு வியாழன் வரம் இது, தவற விடாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்கிறேன் கேள், உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். நான் சொல்வது சரிதானே? இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை, அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த சாயப்பாவுக்கு தெரியாதது எதுவும் இல்லை என் சொல்லமே. அதை நீ சொன்னால்தான் நான் அறிவேன் என்பதில்லை. நீ வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் நீ கவலைப்படுகிறாய். உனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. எல்லாம் சரிதானே? நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? உனக்குள் இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாய். அதனால்தான் நடந்து முடிந்த கஷ்டத்தை கூறி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். என்றுமே முடிந்து போனதை எண்ணி புலம்பி என்ன நீ சாதித்தாய்? சற்று நீயே யோசித்துப்பார். நான் உனக்கு துணை எப்போதும் துணையாக இருக்கும்போது நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கடந்து போன கஷ்டத்தை நினைத்து புலம்புவதாலும், தொலைந்து போன பொருளை எண்ணி நீ வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. இவைகள் யாவும் அர்த்தமற்ற புலம்பல்கள். அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியைத்தான் இழந்திருக்கிறாய். ஆகவே புலம்புவதை நிறுத்திவிட்டு எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் என்னிடம் வந்து சரணடைந்து விடு. ஆம் சொல்லமே, என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ நினைத்தது இழந்தது எல்லாம் கிடைத்து விட போகிறது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு, அழுகாதே, அழாமல் இரு என் சொல்லமே. பல லட்சங்களான என் பணத்தை இழந்து விட்டேன். என் வீடு வாசல் எல்லாம் இழந்து விட்டேன். நிலங்கள் தோட்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு தவிக்கிறேன் என் சொல்லமே. மேலும் என் வாழ்க்கை துணை என்னை ஒதுக்கியதால் அதையும் இழந்து விட்டேன் என்று உன் மனதுக்குள் அழுகிறாய். ஆனால் உன் சாயப்பாவின் அன்பை நீ இழக்கவில்லை. உன் சாயப்பா உன்னிடம் காட்டும் பரிவையும் அதாவது அன்பையும் நீ என்றுமே இழக்கப் போவதில்லை, இழக்கவில்லை என் சொல்லமே. ஆனால் நீ மட்டும் உன் சாயப்பாவிடம் வைத்திருந்த நம்பிக்கை இழந்து விட்டாய். நான் சொல்வதெல்லாம் சரிதானே? அதனால்தான் நான் எல்லாமே இழந்து விட்டேன் என்று இப்படி புலம்புகிறாய், தவிக்கிறாய். நீ என்ன கொண்டு வந்தாய்? அது உன்னுடனே இருப்பதற்கு உன் கருமவினை காரணமாக இதெல்லாம் நடக்கிறது. இதை நான் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு. அதையெல்லாம் மீட்டுத்தரத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது. ஆம் செல்லமே, பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப் பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை நான் நன்கு அறிவேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆம் செல்லமே, கவலைப்படாதே, மகிழ்ச்சி பெருகப் போகிறது, சந்தோஷப்படு. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்காக சமமாகிவிடும். ஆகவே என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். இந்த சாயப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறிய அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி நீ ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆம் செல்லமே, உன்னுடைய துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. ஆகவே கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாதே. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும், தடைகள் வந்தாலும், இழிவாக பேசினாலும் தளர்ந்து மட்டும் போய்விடாதே. அனைத்தும் நன்மைக்கே. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் சொல்லமே. உனது எண்ணங்கள் நிறைவேறும். எதை எதை நீ இழந்தாயோ அவை எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. ஆம் சொல்லமே, இவையெல்லாம் தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது என் சொல்லமே. இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியேதான். ஆகவே கலங்காதிரு. உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உனது வாழ்க்கையில் திருப்பங்கள் என் அருளால் உனக்கு தரப்போகிறேன்.
அந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையும். அது மிக விரைவில் உன் அருகில் வந்துவிட்டது. எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களே வெற்றிக்கு தகுதியானவர்கள். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுடன் தான் இந்த சாயப்பா என்றும் குடியிருக்கிறேன் இருக்கிறேன். ஆகவே உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வரப்போகிறேன். அதை நாளை உன் கையில் வந்து சேரும் அருமையான நாள். ஆம் செல்லமே, அதை ஆசையுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. வெகு நாட்களாக கைகூடாத காரியம் உனக்கு இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நீ தனியாக நின்றுதான் சாதிக்கணும். ஆகவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பின் உன் வாழ்க்கை எப்படி உயரும் என்று கண்கூடாக நீயே பார்ப்பாய். ஆம் சொல்லமே, உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம். ஆம், உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகிறது. அதை நீ பரிபூரணமாக உணர்ந்திருப்பாய் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் செல்லமே. நீ விரும்பும் அனைத்தும் உனக்கான தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறேன். என்றும் உனக்கு உன் சாயப்பா நிழலாக நான் இருக்கிறேன் என் செல்லமே. கலங்காதே, கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை என்றும் நான் சாயப்பா என்றும் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. ஆகவே உனக்கான நல்ல வளங்களை உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை, இதோ அருகில் வந்துவிட்டது. உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் என் செல்லமே. எனக்கு நீ உன் கைகளால் மலர்களை தொடுத்து அதை நீ எனக்கு சூடும்போது நான் உனக்கு அதை எவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போது சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வ வளங்களையும் உனக்கு அளித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். ஆம் செல்லமே, இவையாவும் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆகவே என் அருளால் இந்த நாள் உனக்கு இனியவையாக அமைந்து விட்டது. ஆகவே எப்பொழுதும் நீ தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, நம்பிக்கையுடன் இரு. ஆகவே உன்னுடைய நிம்மதி எல்லாம் நல்லபடியாக ஒன்று சேர உனக்காக இந்த சிறப்பு வியாழன் வரமாக உனக்கு நான் கொடுத்து விட்டேன். இதை நீ தவறவிடாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. நான் சொன்னவற்றை எல்லாம் நீ சொல்படி கேட்டு அதன்படி நடந்து வந்தால் உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆகவே உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. எனவே எதை கண்டும் அஞ்சாதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே, துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் இனியதாக இருக்கட்டும். திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன், உனது கவலைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கட்டும். ஆகவே உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும். உனக்கானது எப்பொழுதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.